பார்க்கக்கூடிய அனைத்து கிங்லுக்ஸ் நேயர்களுக்கு திருப்பி அந்த கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னை வந்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. அதனால ஏற்கனவே நான் ஆரி ஒர்க்கு எல்லா விஷயத்தையும் போட்டு ஒவ்வொன்றும் வந்து 140வது பதிவுக்கு அப்புறம் வந்து நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு பதிவு இருக்கும். இப்போ இந்த பதிவு வந்து எல்லா பதிவோட ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. இப்போ ஃபேஷன் டெக்னாலஜியில் எப்படி பொம்மைகளை வச்சு அளவெடுக்கமோ அந்த முறைக்கு நீங்கள் போக போகிறீங்க. அளவெடுக்கும் முறையில் நீங்கள் தப்பே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோலையும் இந்தமாதிரி பொம்மையில அளவெடுத்து அப்புறம் வெட்டும் பயிற்சிக்குள்ள போக போறோம். அப்புறம் தைக்கிற பயிற்சி கிடையாது, அது கேசட் வேணா நீங்க கேசட் வாங்கிக்கலான்ட்ட. தைக்கிறதுக்கு வந்து மாடல் தைக்கிறதுக்கு எப்படி, சாதா தைக்கிறதுக்கு எப்படிங்கிற கடையில் தைக்கும் ரகசியத்தை கேசட். இந்த வீடியோ வந்து மிகவும் பேசப்படும், ரொம்ப டெரிபுளா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நீங்க வந்து வெட்டும் பயிற்சி பாத்தீங்க, அப்புறம் வந்து வெட்டும் பயிற்சிக்கு அப்புறம் வந்து டெமோ காமிச்சோம். இப்ப வந்து அளவெடுக்கிறது எப்படி, கடைக்குள்ள நீங்க அளவெடுக்கணும், அளவெடுக்கிறது அளவெடுத்து இப்ப வெட்டும் பயிற்சிக்கு போய் அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி தைக்கிறது வரைக்கும் நம்ம காட்ட போறேன். இது தைக்கிறது காட்டல தைக்கிறது வேணும்னாக்க இந்த மாதிரி கேசட் நீங்க வாங்கிக்கலாம். சாதா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஒரு கேசட்டு, மாடல் ஜாக்கெட் தைக்கணும்னா மாடல் ஜாக்கெட்டுக்கு, லைனிங் வேணா லைனிங்க்கு, சுடிதார் வேணா சுடிதாருக்கு, எல்லாமே கேசட்டு தைக்கிறதுக்கு நான் வச்சிருக்கேன். தைக்கிறத இந்த கேசட்டை பென் டிரைவ்ல ஏத்திட்டு போய் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா தைக்கிறதுக்கு நீங்க வச்சுக்கலாம். இப்ப அடுத்து இப்ப அளவெடுக்கும் பயிற்சிக்குள்ள நம்ம போக போறோம். ஒவ்வொரு வீடியோவும் இன்னும் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அளவெடுக்கிறது நீங்க தெரிஞ்சுக்க. ஏன்னா அளவெடுக்கிறத தப்பு பண்ணி நான் கட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கட்டிங்கும் தப்பு பண்ணீங்கன்னா தப்பா இருங்கிறதுக்காக இந்த மாதிரி பொம்மையில நீங்க எப்படி, பொம்மையில நான் எதுக்கு அளவெடுக்கிறேன்னா பெண்களை வச்சு அளவெடுக்கிறது அவ்வளவு சாத்தியப்படாது. இதுல எப்படி பொம்மையில அளவெடுக்கணும் அதே தான் நீங்க வந்து பெண்களுக்கு அளவெடுக்கணும். அளவெடுக்கிறது இந்த மெத்தடில் அளவெடுங்க, கடை வந்து பயங்கரமா பேராயிரும். நீங்க 4 அளவு எடுத்தீங்கன்னா இது என்னடா 4 அளவு எடுத்துட்டு இந்த அம்மா போக சொல்லுது அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு கடைசியில நீங்க சுடியா தச்சு கொடுத்தா நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்ற மாதிரி அளவு அவங்களை சுத்தி விட்டு அளவு எடுத்தீங்கன்னா இன்னும் 100 ரூபா கொடுக்குறவங்க 300 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க சுத்துன சுத்துக்கு அவங்களுக்கு வந்து இன்னொரு 200 ரூபா சேர்த்து கிடைக்கும். இந்த மாதிரி அளவெடுத்து பழகுங்க. இப்ப அளவெடுக்கும் பயிற்சிக்குள்ள செல்ல போறோம். இது டெரிபுளா இருக்கும். இது வந்து எத்தனை கீழ் மட்டத்துல இருந்து ஒரு அளவு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து அதிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி இது என்னுடைய யூடியூப்பை போட்டுதான் எல்லா கடையிலையும் நீங்க இப்ப வெட்ட போறீங்க, தைக்க போறீங்க, எல்லாமே நடக்க போகுது. இந்த விஷயத்தை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க. இது பயங்கர டெரிபுளான விஷயம். இது யாரும் இது வரைக்கும் யூடியூப்ல சொல்லி கொடுக்காத விஷயம். தப்பே நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு முயற்சி பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை எல்லாருமே பார்த்துட்டு வியக்க போறீங்க, வேந்து மிகப்பெரிய விஷயம் உச்சத்துக்கு நீங்க செல்ல போறீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப அளவெடுக்கும் முறை இருக்கும், அதுக்கப்புறம் நான் வந்து வெட்டு முறைக்கு போயிருவேன். வெட்டு முறை முடிச்சு அப்புறம் டெமோ காமிப்பேன். டெமோ காமிச்சு பின்னாடியே அதை பெரட்டி உள்ள எப்படி தச்சிருக்கோம் வரைக்கும் இப்ப இந்த வீடியோ பார்க்க போறீங்க. தைக்கும் வீடியோக்கு தைக்கிறதுக்கு எனக்கு தைக்கிறது சொல்லி கொடுக்க சொல்லிக்கணும்னு சொல்லாதீங்க. வெட்டுறதுக்கு மோல கத்துக்கங்க, அப்புறம் தைக்கிறத அப்புறம் பார்ப்போம். வெட்டு முறை சரியில்லை அந்த கடை நம்பர் ஒன்னே ஆகாது. அதனால இப்ப அளவெடுக்கும் முறைக்குள் போவோம், வாருங்கள். இப்ப அளவெடுக்கும் முறைக்கு செல்ல போறோம். இப்படிதான் நான் அளவு சிலிப்ப காமிப்பேன். உயரத்துல 3 அளவு எடுத்திருப்பேன். உயரம் ஹெச், இப்படிதான் அளவு சிலிப்பு இருப்பேன். இது சில பேருக்கு புரியலன்னு சொல்றாங்க. இப்ப பொம்மையிலேயே நான் அளவெடுத்து காட்ட போறேன். இது எல்லாருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அளவெடுக்கும் முறையை தப்பு பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. உயரம் 38.5, ஆஃப் உயரம் 14.5, சீட்டோட உயரம் 23. முத அளவு 3 அளவு இருக்கு. அந்த 3 அளவு எப்படி எடுக்க போறேன்னு பாருங்க. இங்க இருந்து ஷோல்டருக்கு இங்க அளவு எடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்துருங்க. ஷோல்டர் என்ன அளவு சுடிதார் கேட்கறாங்களோ வாடிக்கையாளர் இங்க கேட்பாங்க. சில பேர் குட்டையா கேட்பாங்க, குறைவே நெட்டையா கேட்பாங்க, லெங்தா கேட்பாங்க. வாடிக்கையாளர் என்ன பிரியப்படுறாங்களோ அந்த உயரத்தை உள்ள கொண்டு போயிருங்க கரெக்டா. இப்ப ஒரு வாடிக்கையாளர் இதுல வந்து நாங்க எடுத்திருக்கோம், 38 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். இப்ப 38 இன்ச் இங்க 38 இன்ச் இந்த வாடிக்கையாளர் கேட்டுக்காங்க, 38 இன்ச் இங்க வச்சுக்கலாம் கரெக்டா வச்சுக்கேன், 38 வச்சுட்டேன். ஓகே, உயரம் எடுப்பதை கண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது மார்புக்கு இந்த இடத்துல டபுள் இடுப்போட சுற்றளவு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு, இடுப்பு இந்த இடத்துல இருக்கு, இடுப்பு எவ்வளோ இருக்கு, பாதி அளவு 14.5 நான் இங்க எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து சீட் அளவுன்னா அந்த சைட்ல ஓப்பன் இருக்க சுடிதாரோட ஓப்பன், அந்த ஓப்பன்ட்ட கரெக்டாக வந்துக்கணும். அவங்க 20 இருப்பாங்க, 21 இருப்பாங்க, 22 இருப்பாங்க, 23 இருப்பாங்க. இந்த வாடிக்கையாளர் வந்து 20 தான் இருக்கணும், 3 இன்ச். அந்த பொண்ணு வந்து சின்ன ஓப்பன் போதுன்னு சொன்னதுனால நான் 23 வந்துட்டேன். சீட்டை விட்டு 2 இன்ச் இறங்கிருச்சு. சீட்டு எங்கே திரும்புதோ இந்த இடத்துல சீட்டு இப்படி திரும்புது பாருங்க. இந்த இடத்துக்கு நேராக தான் அளவெடுக்கணும். இதுதான் சைடு ஓப்பன் அடக்கம், 23. அப்புறம் இந்த இடத்துல அளவெடுத்துட்டு இந்த ஓப்பன் எங்கே இருக்குது, எவ்வளோ வேணுங்கிறத நாங்கள் எழுதியிருக்கோம். ஓப்பன் 15. இந்த 15 கரெக்டாக இங்கே இருக்கான்னு செட்டிங் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம். இப்போ மேலே இருக்கிற அளவு 3 கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டேன். இது மாதிரி தான் சுடிதாருக்கு உயரம், ஆஃப் உயரம்,
சீட்டோட அளவு மூணையும் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். இந்த அளவு எடுக்கும் முறையை எல்லாரும் பாருங்க, இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இதுவரைக்கும் தையல் சமுதாயத்தில் யாரும் சொல்லி கொடுக்காத கடையில் நடக்கும் ரகசியம். அடுத்தது ஏகச்சி எடுக்க போறோம். ஏகச்சி ஏகச்சினா என்னன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏகச்சிக்குள்ள வரப்போறேன். ஏகச்சினா எப்படி எடுக்கணும் அதை பாருங்க. இப்ப ஏகச்சி தான் உள்ள வரப்போறேன். முண்டா ரவுண்டு, முண்டா ரவுண்டுங்கிறத கையில இப்படி உள்ள விட்டுக்கணும். இந்த இடத்துல கையில வந்து அடியில இந்த இடத்துல விட்டுக்கணும். இந்த இடத்துல விட்டு டேப் இப்படி மேல கொண்டு வரணும். மேல கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டா அந்த ஷோல்டர்ல இப்படி வச்சு டைட் பண்ணிட்டு அரைஞ்சு கூட்டிக்கணும். அரைஞ்சு கூட்டிக்கணும். இப்பதான் இதான் முண்டா ரவுண்டு, முண்டா ஏகச்சிங்கிறது இதுதான். எல்லாரும் பாருங்க, ஏகச்சி இதுதான். இந்த ஏகச்சிக்குள்ள நம்ம போறோம். ஏகச்சி இப்ப இந்த இதுல நான் வந்து 16 எடுத்திருக்கேன். இந்த 16 வந்து கரெக்டா டைட்டா 15 இருக்கு. இப்ப 16 நான் வச்சுட்டேன். 16 நான் காமிச்சது ஏகச்சிங்கிறது 16. ஏகச்சி 16. நம்ம அடுத்தது முண்டா ரவுண்டு எல்லாரும் பார்த்துட்டீங்க. முண்டா ரவுண்டு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது எஸ்எல். எஸ்எல்ங்கிறது கை நீளம். கை நீளம் 3/4. இப்ப 3/4 கை நீளம் எப்படி எடுக்க போறோம்? இந்த முண்டா ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த முண்டா ஜாயிண்ட்ல கரெக்டா அப்படி கை வச்சுட்டு 3/4 இந்த இடத்துல கை நீளம் எவ்வளவு இருக்குன்னு இப்படி பாத்துக்கணும். கைய நீளத்து எவ்வளவு இருக்கு? 3/4 நான் எடுத்திருக்கேன். 14 கை நீளம். ஓகே. இப்ப கை லூஸ். எஸ்எல்ஓங்கிறது கை லூஸ். கை லூஸ் இந்த இடத்துல பாக்கணும். கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ கரெக்டா இப்படி வச்சுட்டு கையில இப்படி வச்சுட்டு கையை இப்படி பிடிச்சி டைட்டா எடுக்கணும். இது பொம்மையில அளவு எடுக்கிறேன், உருவத்துல அளவு எடுக்கல. பெண்களை அளவு எடுக்கும் போது வேற வழி இல்ல, நான் பொம்மையில சொல்லி கொடுத்தாதான். இது ஃபேஷன் டெக்னாலஜில, இது ஹைடெக், ஹைடெக்கான விஷயத்த நான் சொல்றேன். 1 ரூபா கூட வாங்காம இது படிக்கணும்னா 500,000 ரூபா கொடுத்து நீங்க படிச்சே தீரணும். இத வந்து எல்லாருக்கும் பணம் இல்லாம பாக்குறீங்க. இது வந்து ஃபேஷன் டெக்னாலஜில பெரிய காலேஜில நடத்தக்கூடிய விஷயத்த உங்கள்ட்ட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆக போறீங்க. இப்ப 10 கைலூசி இந்த இடத்துல 10. ஓகே, கைலூச நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நீளத்தை எடுத்தோம், கைலூசி இப்படி எடுத்துட்டோம். அடுத்தது C1. இந்த C1 யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. C1 என்ன, C2 என்னங்கறது எல்லாருமே கேக்குறாங்க. இப்ப C1 இங்க எடுக்கிறது, இந்த இடத்துல எடுக்கிறது C1. C2 இந்த மார்புக்கு நேரா எடுக்கிறது C2. இப்ப ரெண்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. C1 இந்த முண்டா, இந்த முண்டாவை இங்க பாத்துக்கணும். இந்த கை எங்க இருக்கோ, இந்த கை இருக்கோ கரெக்டா அந்த கழுத்து இங்க முடியும். முடிகிற இடத்துல இப்படி அளவு எடுத்து இப்ப டைட்டா வச்சுக்கிட்டு கரெக்டா கொஞ்சோண்டு அரைஞ்சு லூஸ் வச்சு எடுத்துருங்க. இப்ப இந்த முண்டாக்கு நாங்க எடுத்திருக்கோம் C1 35 அளவு எடுத்திருக்கோம். இது 35 வச்சுக்குவோம். இந்த பொம்மையில அளவு எடுக்கிறதுனால அந்த எப்படி அளவு எடுக்கிறது மட்டும்தான் சொல்றேன். அடுத்தது C2 போறோம். C2 இந்த மார்புக்கு நேரா கொண்டு வந்து இங்க வச்சிடணும். கரெக்டா மார்பு வேலை இப்படி வச்சிடணும். C2 கரெக்டா மார்புக்கு நேரா வச்சுட்டேன். இப்ப இந்த மார்புக்குல வந்து வச்சுட்டு டேப் எப்படி பிடிக்கணும்னா கரெக்டா மார்புல வரணும். வந்துட்டு பின்னாடியும் பாத்துக்கணும், முன்னாடியும் பாத்துக்கணும். கரெக்டா சென்டர்ல வச்சுட்டு டைட் பண்ணிக்கிட்டு அரைஞ்சு லூஸ் வச்சிடணும். இப்ப C2 36 அளவு எடுத்திருக்கேன். 36 பிரகாரம் நம்ம போயிட்டோம். அடுத்தது WH. இடுப்ப வந்து கரெக்டா அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட் பண்ணிட்டு அரைஞ்சு லூஸ் வச்சுக்க, அரைஞ்சு லூஸ் வச்சுக்கணும். ரொம்ப லூஸ் வச்சிடக்கூடாது, அரைஞ்சு லூஸ். இப்ப இடுப்பு எவ்வளவு எடுத்திருக்கேன்? 30 இந்த நம்ம WH1. WH2 இந்த இடுப்பு இந்த இடத்துல வந்துருச்சு. அதுக்கு சென்டர், அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஒரு 3 வரைக்கும் இங்க எடுக்கணும். இது WH2 இங்க எடுக்கிறேன். இது வந்து WH2 நம்ம எடுத்திருக்கோம். 2 வந்து 35. ஏன்னா இங்க இடுப்பு இங்க கொஞ்சம் பெருசா வரும், அங்க பெருசா பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து சீட்டோட லூஸ் எப்படின்னா சைடு ஓபன் எங்க வருதோ அதுக்கு நேரா எடுக்கணும். சைடு ஓபன் எங்க வருதோ அதுக்கு நேரா எடுக்கணும். இங்க ஒரு நிலை, இங்க ஒரு நிலை, இப்படி இங்க ஒரு நிலை, இங்க ஒரு நிலை. C1 C2 WH2 இது SH. இது வந்து C1 முண்டா பக்கத்துல வர்றது, C2 மார்புக்கு நேரா வர்றது, இடுப்பு WH இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு 2 ஃபர்ஸ்ட், 2 இது வந்து சீட்டு சுற்றளவு. இப்ப எல்லாமே அது இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை இங்கிலீஷ் வேற ஃபுல் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். இப்ப எல்லாமே எடுத்து C1 C2 WH 2 SH எல்லாம் பாத்துட்டீங்க. இப்ப அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு 6 எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு எப்படி கஸ்டமர் நம்ம கேட்க போறோங்கிறத பாருங்க. ஃப்ரண்ட் நெக்கு இப்படி வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து நின்னானாக்கா அவங்களுக்கு எப்படி அளவு எடுக்கணும்னா அவங்க கழுத்தை பாத்துக்கணும். ஒருவேளை 5 கேட்டாங்கன்னா இப்படி வைக்கணும். 5 கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை கம்மியா கேட்பாங்க சில பேர். இப்ப இந்த இதுக்கு நான் 6 எடுத்திருக்கேன். 6 கரெக்டா 6 வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை இப்படி திருப்பி பார்க்கணும், இப்படி வைக்கணும். இப்படி வச்சு பார்த்துட்டு சரி ஓகே கஸ்டமர்கிட்ட கேட்கணும், ஓகேவா ஓகே. அப்ப 6 வச்சுக்கலாம். ஒரு கஸ்டமர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 7 கேட்பாங்க.
ஏழு இன்ச் கேட்டாங்க வச்சு காமிக்கணும் இப்படி வச்சு இப்படி டேப் இப்படி திருப்பி காமிக்கணும் இது ஓகேவா மேடம் ஓகே ஏழு இன்ச் கேட்டா ஏழு இன்ச் ஆறு இன்ச் கேட்டா ஆறு இன்ச் இப்ப கழுத்து இறக்கம் ஆறு இப்ப பேக் வந்து காலர் வர்றதுனால இப்ப இதுல வந்து காலர் வருது இந்த காலர் வர்றதுனால நம்மளுக்கு தேவையில்லை இந்த காலர் இப்ப வர்றதுனால இருக்க தேவையில்லை ஒருவேளை நம்ம அளவு எடுக்கணும் விருப்பப்பட்டா இங்கேயும் அதே மாதிரிதான் டேப் இப்படி வச்சு ஒருவேளை எவ்வளவு வேணும் மேடம் ஐநக்குனா ஐநக்குனா ரெண்டு ரெண்டரை கேட்பாங்க இப்படி வச்சிட வேண்டியது ஒருவேளை அஞ்சு இஞ்சி கேட்கறாங்க இப்படி அஞ்சு இஞ்சி இப்படி வச்சுட்டு இந்த டேப் இப்படி திருப்பி பாட்டணும் ஆறு இஞ்சி கேட்டாலும் இப்படி திருப்பி காமிக்கணும் நான் காமிச்ச மாதிரி இப்படி இப்படி பிடிச்சி இப்படி திருப்பிடணும் இப்படி பாத்தீங்கன்னா இது கழுத்து ஓகேவா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் இப்ப ஐநக்கு தேவையில்லை காலர் பேக்கில் அளவெடுப்பது தேவையில்லை இப்ப வந்து இப்ப பாத்துட்டீங்க அளவெடுக்கும் முறையை எல்லாமே சொல்லிட்டேன் இப்ப பதினாறு ஒரு சுடிதாருக்கு அளவெடுக்குன்னா பதினாறு அளவு எடுக்காம நீங்க கஸ்டமரை அனுப்பவே கூடாது என்னடா ரெண்டு நாலு அளவு எடுக்கிறத விட்டு இருந்தாலும் பதினாறு அளவு எடுக்க சொல்றாருன்னு நினைக்காதீங்க எதுக்கு சொல்றேனாக்கா நம்ம நம்ம தொழில வந்து பெருசா வந்து நீங்க கொண்டு போகணும்னா நம்ம சில டெக்னிக்கல்லாம் யூஸ் பண்ணணும் டெக்னிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்க நாலு எடுத்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது எதையாவது வெட்டி தப்பு பண்ணிடுவீங்க தப்பு பண்ணிட்டு நீங்க சின்ன டெய்லராகவே காட்சி அளிப்பீங்க நான் சொல்றது வந்து பெருசா இதெல்லாம் வந்து பதினாறு அளவு எடுத்தா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க ஐயோ பெரிய ஆள் போல இருக்கு இவர் பதினாறு அளவு எடுக்கிறாரு அந்த பொம்பளைக்கு நீங்க தப்பாவே தைச்சாலும் அந்த அவங்க வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க எதுக்கு சொல்றேன்னா நீங்க எடுத்தது பதினாறு அளவு பதினாறு அளவு எடுக்கும் போது அந்த அம்மா வந்து என்னன்னா சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ இப்போ அளவு எடுத்திருக்காங்க நல்லா தப்பாங்கிற முறைக்கு அவங்க போயிருவாங்க அதனால சுடிதார் அளவு எடுக்கிறது இன்னமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் டேப் எடுக்க போறீங்க டேப் எடுத்துட்டு பதினாறு அளவு எடுக்க போறது என்னுடைய நினைவாற்றல் இல்லாம உங்களால எடுக்கவே முடியாது கிங்லுக் சொல்லி கொடுத்தார் நிலைக்கு எல்லா கடையும் திரும்ப பட போறீங்க அதுவும் இந்த வீடியோ பேசப்படும் எப்படி பேசப்படும்னா இதுல சொல்லி இருப்ப பின்னாடி சொல்லிட்டு வரேன் மதுரையில நீங்க வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்டு தூங்குற மாதிரியே இருக்கும் அப்படியே கூலிங்கா இருக்கும் இப்ப அளவெடுத்த முறையும் இவ்வளவு கூலிங்கா பாத்துட்டீங்க இப்ப அடுத்தது இத வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ள போக போறோம் வெட்டும் பயிற்சி இதை விட டெரிபுளா இருக்கு யாரும் கடைசி வரைக்கும் பாத்துறாங்க இது ரெண்டு பாகமா போடுறேன் முதல்ல வந்து அளவெடுக்கும் முறை அதுக்கப்புறம் வெட்டு முறையில வந்து முண்டா திரும்புற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகத்துல பாத்தீங்கன்னா காலர் நெக்கு கை த்ரீ ஃபோர் கை எல்லாம் வெட்டுறது ரெண்டாவது பாகத்துல இருக்கும் அதனால ரெண்டு பாகத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க இது வந்து தையல் தொழிலையே திரும்பி பார்க்க வைக்கும் அப்பேற்பட்ட வீடியோ அது எல்லாரும் இந்த வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம் வாருங்கள் இந்த வெட்டும் பயிற்சிக்குள் செல்ல போறோம் எல்லாரும் வந்து ரெடி ஆகுங்க ரெடி ஆகிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணாதீங்க ஆஃப் பண்ணாம பாருங்க தள்ளி விட்டு பார்க்காதீங்க ஏன்னா நான் சொல்றதுக்கும் வெட்டு முறைக்கும் சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும் யாரும் வீடியோவை ஆஃப் பண்ணிடாதீங்க ஆஃப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க வாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றதுல தான் பெரிய விஷயமா இருக்கு ஷேர் பண்றது எனக்கு நான் பணத்தை நோக்கி சொல்லல இந்த தையல் கலை வாழ வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் திரும்பி திரும்பி சொல்றேன் இவர் என்னமோ ஷேர் பண்றதா பணத்தை நோக்கி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சு பண்ணிடுறாதீங்க பணத்தை நோக்கி நான் சொல்லல இந்த தையல் சமுதாயம் நல்லபடியா வாழணும் பெண்கள் இந்த கடை வச்சிருக்கவங்க அவ்வளவு பேரும் இதை பார்த்துட்டு வேற மாதிரி வெட்டி கஷ்டம் இருக்கு நல்லபடியா இது போய் சேரணும் ஏன்னா எல்லாருமே தப்பா பண்ணிட்டு அவங்கள்ட்ட சாபத்தை வாங்கிட்டு இருக்கீங்க நீ நல்ல வேலை தைக்கலாம் ஒரு பொம்பளைக்கு நீ ஏதாவது சுடிதார தப்பா தைச்சு பாருங்க அந்த பொம்பளை என்ன சொல்லு தெரியுமா ஒரு லேடிஸ் வாயிலிருந்து வர்றது ஒரு அபச்சமான வார்த்தைகள் தான் வரும் அதனால அந்த மாதிரி சொல்லு நம்ம வாங்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அந்த சாபம் வந்துடும் அந்த சாபத்தை அந்த சாபம் வாங்கறதுக்கு நம்ம ரெடியா வேணாம் நம்ம நல்லா தச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட புகழை வாங்குவோம் நல்லா தச்சிருக்காங்க சூப்பரா தச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வாயில இருந்து நல்ல வாக்குகளை வாங்கிட்டோம்னா நம்ம குடும்பம் சிறந்து விளங்கும் அதனால இந்த வாக்குகளை வாங்குறது ஏன்னா ஒரு ஜாக்கெட்டா கெடுத்தா என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தெரியாது கிடையாது அதனால நான் என் யூடியூப்ல நீங்க பார்த்த பிறகு எல்லாரும் நல்லா தைக்க போறீங்க நல்லா வெட்ட போறீங்க தைக்கிறது நல்லா தைக்க போறீங்க தைக்கிறதும் தைக்க போறீங்க எப்ப தைக்க போறீங்கன்னா கேசட் வாங்கிட்டு தைக்க போறீங்க ஏன்னா என்னால முடியாது எவ்வளவு விஷயம் என்ன நான் பதினெட்டு ஜாயிட் போடணும் பேட்ச் ஒர்க் போடணும் சட்டை போடணும் சுடிதார் போடணும் பேண்ட் போடணும் இவ்வளோ ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துருச்சு இப்போ ஸ்கூல் எல்லாம் திறந்துருச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு ஷர்ட்டு எல்லாம் போட போற ஸ்கேர்ட்டு ஃபினோஃபார்ம் எல்லாம் பார்க்க போறீங்க இவ்வளோத்தையும் ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் என் கடையை வேற நான் நடத்தணும் இது இவ்வளோத்தையும் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாமே நான் போட்டுருவேன் எல்லாரும் பார்த்து மகிழுங்கள் இதை பார்க்காமல் விட்டே விடாதீர்கள் வாருங்கள் இந்த வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம் வாழ்க தையலகம் வளர்க தையல்கண்டு வேதாந்திர மகரிஷிக்கு நன்றியை சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு என் குருநாதருக்கு நன்றியை சொல்லிட்டு எல்லாருமே இந்த மூணு பேர் தான் உள்ள வர்றாங்க இந்த மூணு பேர் தான் இந்த பயிற்சிக்குள்ள இருந்து கடைசி வரைக்கும் நகர்த்துவான் காய் நகர்த்துவான் நான் நகர்த்தல முருகப்பெருமான் நகர்த்திட்டு இருக்கார் பார்க்க போறீங்க அது கடைசி வரைக்கும் பாருங்க
பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள் வாருங்கள் வெட்டு பயிற்சிக்குள் செல்வோம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ வந்து காலர் சுடிதார் வெட்ட போகிறோம். இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க. பயங்கர டெரிஃபுல்லாக இருக்கும் பாருங்க. இந்த காலர் 35 இன்ச் பாடி உள்ள காலர் சுடிதார் வெட்டும் பயிற்சியை பார்க்க போகிறீங்க. இது டெரிஃபுல்லாக இருக்கும். இது என்னத்துக்கு இது போல தூரம் சொல்கிறேனாக்கா, என்னை வந்து பெரிய உச்சத்துக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. எல்லா மக்களும் நானும் பெரிய நிறுவனம் வச்சு பெருசாக தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் யூடியூப்பில் வந்து பெருசாக என்னை கொண்டு போயிட்டீங்க. அந்த யூடியூப்புக்கும் நான் நன்றியை சொல்லியே தீரணும். யூடியூப் நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்துக்கும் வந்து நான் பெரிய நன்றியை செய்யணும். நான் வந்து திருவரம்பூரில் மட்டும் என்னுடைய புகழ் இருந்தது, இப்போ உலகமெங்கும் புகழ் வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இதை பார்க்குற அளவுக்கு என்னை திரும்பி பார்க்க வச்சுட்டீங்க. திரும்பி பார்த்து பெரிய வெற்றியை கொடுத்துட்டீங்க. இந்த வெற்றி வந்து மறக்கவே முடியாத லெவலுக்கு என்னை கொண்டு போயிட்டீங்க. என்னன்னா, வீட்டில் தான் சொந்தங்கள் இருந்ததை தவிர இப்போ எல்லா உலகத்தில் எனக்கு பெரிய சொந்தங்கள் நீங்கள் வந்துட்டீங்க. எல்லாரும் என்னை அப்பா கூப்பிடுறீங்க, அப்பான்னு கூப்பிடுறீங்க, அண்ணன்னு கூப்பிடுறீங்க, என்னென்னமோ நினச்சி என்னை கூப்பிடுறீங்க. அப்போ நான் உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு சீக்கிரம் இடம் பிடிச்சிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த பெரிய அன்புக்கு நான் 140 இதுவரைக்கும் நான் எவ்வளோ வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த 140க்கு அப்புறம் உள்ள பதிவுகள் வந்து உங்களை வாழ்க்கையே மாற்றும். தையல் கலையை வந்து திரும்பி பார்க்க வைக்கும். அப்படிப்பட்ட நிலைக்கு நான் கொண்டு போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப எனக்கு கிடைச்ச வெற்றி, வந்து இவ்வளோ பெரிய வெற்றி நீங்கள் அள்ளி தந்திருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு திரும்பி இதை அள்ளி தரப்போகிறேன். என ஒவ்வொரு வீடியோவும் பேசப்படும். இப்போ அடுத்தது ஆரி ஒர்க்கு போகிறப்போறேன். 18 வகையான ஜாக்கெட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்கு மாடல் வந்து இதுவரைக்குமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ பேட்ச் ஒர்க்கு மாடலையும் காட்ட போகிறேன். எல்லாமே வந்து கிங் லுக்ஸ்னா கிங் லுக்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ராஜ பார்வை, ராஜ பார்வைனா ராஜ பார்வையாகவே இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து இந்த கிங் லுக்ஸ் வந்து பாடத்தை உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போது எல்லாருமே வெற்றியாளராக மாறப்போய்கள். தையல் கலையை வாழ வச்சே தீரணும். தையல் கலையை வாழ வைக்க போகிறோம். எல்லா தையல் கலைஞர்களும் இந்த விஷயத்தை பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். இப்போ வந்து நம்ம 3-4 கை உள்ள காலர் சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலர் சுடிதார் போடுங்க சார், காலர் சுடிதார் போடுங்க சார்னு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் எல்லா உண்மைகளும், அந்த காலர் சுடிதாரை எப்படி தைக்கணுங்கிற உண்மைகள் இதில் கடைசி வரைக்கும் வீடியோவை மெதுவாக பாருங்கள். ஏன்னா இடையில சில விஷயங்களை நான் சொல்லி போடுவேன். அதை வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டு வெட்டுற முறைக்கு மட்டும் போகாதீங்க. சில விஷயங்களை ட்ரிக்கை சொல்லுவேன், அந்த ட்ரிக்கை வந்து கரெக்டாக உட்காந்து பாருங்கள். நீங்கள் இந்த மித்த வீடியோவில் இப்படி தள்ளி பார்த்து அந்த வெட்டுற விஷயத்தை மட்டும் பார்க்காதீங்க. நான் ட்ரிக்கை இடையிடையே சில ட்ரிக்குகள் சொல்லுவேன், அந்த ட்ரிக்குகளை கவனித்து வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதும் வெட்டும் பயிற்சியும் நான் சொல்லக்கூடிய பயிற்சிக்கும் ஒரு ரெண்டுக்கும் ஒத்து வரும். அதனால் நீங்கள் இன்றைக்கி அள்ளி தந்ததுனால் இந்த வீடியோ மிகப்பெரிய பேசப்படும். காலர் சுடிதார் வந்து மிகப்பெரிய புகழுக்கு பேசப்படும். இது பார்த்து முடிஞ்சவுடனே மதுரையில் இருக்கிற ஜிகிர்தண்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஜிகிர்தண்டாவை குடிச்சிட்டு அப்படியே ஆனந்தமாக தூங்குற மாதிரியே இருக்கும். அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல போகிறேன். வாருங்கள் இந்த வீடியோக்குள் செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது சுடிதார் லைனிங் துணி போட்டிருக்கேன். இப்போ ஒரிஜினல் துணி இது, கீழே பார்டரு இது ரெட்டு கலரில் வந்து பூ போட்ட மாடல் வந்திருக்கு. அப்புறம் வந்து கீழே வந்து பார்டரு. இப்போ நெக்கு இது காலர் வெட்ட போகிறேன். காலர் வெட்டிட்டு இந்த சுடிதார் வந்து வெட்டும் பயிற்சி வந்து சிறப்பாக இருக்கும், பயங்கர சிறப்பாக இருக்கும். இது வதைக்கு நீங்கள் பார்த்துருக்காத பஞ்ச் இருக்கும். இதில் பயங்கரமான பஞ்ச் இருக்கு. எப்படி கழுத்தை மேலே ஏற்றணும், கழுத்தை எப்படி பஞ்ச் பண்ணணும், ஐநக்கை எப்படி தூக்கணுங்கிற, காலர் சுடிதார் வந்தால் எப்படி மேலே தூக்கி வெட்டணுங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இது டெரிபுளாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும், வேறு வழி இல்லை. 2 பாகமாக போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன், அதனால் வேறு வழியே எனக்கு தெரியல. அதனால் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பேசப்படுற மாதிரி ஒவ்வொரு இடமும் பஞ்சாக இருக்கும். காலர் சுடிதார்னா இது வரைக்கும் நீங்கள் யார் வேணால் வெட்டியிருக்கலாம். நான் வெட்ட போகிறேன். இப்போ நான் வெட்டுறது எந்த அளவுக்கு டெரிபுளாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ காலர் சுடிதார் நான் அளவு எடுத்திருக்கேன். கடையில் எடுக்கும் கடையில் வெட்டும் ரகசியம், கடையில் எடுக்கும் அளவுகள் இப்படி தான் எடுக்கணும், இதுவும் ஒரு ரகசியம்தான். இப்போ அளவை நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் பாருங்கள். காலர் சுடிதார் வந்து இப்போ வெட்ட போகிறோம். 3-4 கை வச்சு வெட்ட போகிறோம். உயரம் 38, ஆஃப் உயரம் 14.
கீழ வந்து 23 சீட்டோட உயரம் 23 என்னடா 23 எடுத்துருக்காருன்னு நீங்க நினைக்கலாம் இந்த 23 எதுக்கு எடுத்துருக்கனா அவங்க வீட்ல வந்து ஓபன் சின்னதா கேட்டிருக்காங்க அந்த பிள்ளைக்கு வந்து ஓபனை பெருசா போட கூடாதுன்னு அவங்க வீட்ல உத்தரவு அதனால நான் ஓபனை வந்து கீழ வரைக்கும் 23 போயிருக்கேன் 23 ஓபன் 23 லெங்த் போனா ஓபன் சின்னதா போயிடும் அவங்க வேற வரியல அவங்க அப்பா வந்து திட்டுவாங்கன்னு சின்னதா வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டாங்க இப்ப ஏ ஹெச் சொல்ல போற 16 முண்டாவோட ரவுண்ட் 16 எஸ்எல் 14 கை நீளம் வந்து 14 34 கை எஸ்எல்ஓ 16 கை லூசு சி1 35 சி2 36 சி2 இடுப்போட சுற்றளவு 30.5 அடுத்து இடுப்பு சுற்றளவு ரெண்டாவது அளவு வந்து 35 சி2 சுற்றளவு 38 ஃப்ரண்ட் நெக் 6 பேக் நெக் காலர் சைடு ஓபன் வந்து 15 தான் சின்ன ஓபன் தான் கேட்டிருக்காங்க 34 35 காலர் சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ள செல்ல போகிறோம் நீங்கள் அள்ளி தந்ததற்கு இது சிறப்பு பரிசு இது ஜிகிர்தண்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க தவறுந்திராதீங்க இது அற்புதமா இருக்கும் டெரிபுல்லா இருக்கும் கிங்லுக்ஸ் திருப்பி நன்றியை சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த உரிமையாளருக்கும் நான் வந்து நன்றியை சொல்லிட்டு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு நன்றியை சொல்லிட்டு வேதாந்தர மகரிஷிக்கு நன்றியை சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் பெரிய நன்றியை சொல்லிட்டு இவன் இந்த 34 சுடிதாரை வெட்ட ஆரம்பிக்க போறேன் இந்த சுடிதார் பேசப்படுற அளவுக்கு நீங்க பார்க்க போறீங்க நீங்க அப்படியே மெய் மறந்து இந்த கலைக்குள்ள வரப்போறீங்க இப்ப உயரம் 38 இப்ப வந்து எப்பவுமே 2 இன்ச்சு தான் மைனஸ் பண்ண சொல்றேன் இப்ப வந்து காலர் சுடிதார்னால பேக்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப 35 இன்ச்சு வச்சா போதும் ஏன்னா பேக்ல வந்து அதிகமா துணி வேணும் அதை நோக்கி போறதுனால உயரத்தை வந்து 3 இன்ச்சு லெஸ் பண்ணி வச்சுக்கிறோம் காலர் சுடிதார் வந்தா எப்பவுமே நம்ம வைக்கிறத விட 1 இன்ச்சு கூட வச்சுதான் வெட்ட 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கீழே நம்ம கோடு போட்டுவோம் 1/2 இன்ச்சு கோடு போடுறோம் இப்போ உயரம் வந்து 35 துணி கூட இருந்துச்சுன்னா பரவாயில்ல துணி எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் துணியை முதல்ல அளந்து பாத்துக்கோங்க அளந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 36 வச்சிருவோம் இப்போ அடுத்தது துணியை வந்து எப்படி மடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி மடிங்க இந்த பக்கம் ஓப்பன் இருக்கணும் இந்த பக்கம் வந்து மடிப்பு இருக்கணும் 34 கை வந்து லைனிங் தேவையில்லை லைனிங் இல்லாம தான் கை வெட்டணும் லைனிங் 34 கைக்கு லைனிங் தேவையே இல்லை இந்த லைனிங் கூட தான் எடுத்திருக்காங்க இந்த லைனிங் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜாக்கெட் பட்டிகளுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிடுவோம் அதனால ஜாக்கெட் பட்டிகள் வர்றதுக்கு வந்து 34 கை வந்து லைனிங் வந்து எக்கச்சக்கமாக மீதியாகும் அந்த மீதியானதை வந்து ஜாக்கெட் பட்டிக்கு பெரு ஜாக்கெட் பட்டியில் வச்சு வச்சிங்கன்னா ஜாக்கெட் பார்க்க அழகாக இருக்கும் ஜாக்கெட்டுக்கு ஸ்டிஃபாக இதை வச்சு விட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இப்போ அடுத்தது போகிறோம் 36 இன்ச்சு உயரம் வைக்க போகிறேன் அரைஞ்சு தையலுக்காக வச்சுட்டேன் ஒரு கோடு போட்டேன் நான் மார்க் பண்ணிட்டோம் இப்ப ஷோல்டர் ஹெட்ஸ் கழுத்தோட முதல்ல கழுத்தோட அகலத்தை வைக்க போறேன் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க 35 இன்ச்சு இருந்தா 2.5 இன்ச்சு போதும் 36 வரைக்கும் 2.5 போதும் 2.5 வச்சுட்டேன் அடுத்தது 4 இன்ச்சு வைக்கிறேன் 4 இன்ச்சு வைக்கிறேன் இது காலர் சுடிதார்னால 3.5 வைக்கணும் காலர் சுடிதார்னால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் 4 இன்ச்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் 1.5 வைக்கணும் இது காலருக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் 1.5 அதுக்கப்புறம் ஷோல்டரை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முன் கழுத்து இறக்கம் 6 5.75 வச்சா போதும் இங்கேயும் 2.5 வச்சுக்கோங்க 2.5 வச்சு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு இதை அழகாக இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ நான் முண்டாவோட இறக்கம் ஏ ஹெச் 16 இப்போ நான் 5.5 இறக்க போறேன் ஏன்னா ஷோல்டர் இறங்கும் போது முண்டா இறங்கிடும் ஷோல்டரை வந்து நான் பெருசு பண்ணிட்டேனாக்கா இங்கே முண்டா இறங்கும் ஷோல்டரை உள்ள தள்ளினீங்கன்னா முண்டா இது வந்து ஏறிடும் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இப்போ வந்து காலர் சுடிதார்னால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போகணும் அதனால காலர் சுடிதாருக்கு தகுந்த மாதிரி உள்ளே போயிட்டேன் இப்போ C1 வரைஞ்சிட்டேன் C1 கோடு போட்டேன் அடுத்தது C2 கோடு போட போறேன் C2 வந்து கோடு வந்து 3.5 ஒரு கோடு போட்டுக்கோங்க C2 இது மார்பகத்துக்கு நேராக உள்ளது இது முண்டாக்கு நேராக உள்ளது அடுத்தது இடுப்பு சுற்றளவு இடுப்புக்கு போட போறேன் இது C1 இது C2 இது முண்டா இறக்கம் 5.5 இது 4 இது 2.5 இது 1.5 காலருக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் இப்ப அடுத்தது C2க்கு அப்புறம் WH1 WH வந்து மேல ஏற்கனவே நம்ம அளவு எடுத்திருக்கோம் 14.5 மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது எஸ்கச் 23க்கு நான் போயிட்டேன் அடுத்தது பாட்டம் இது எஸ்கச்
இது WH1 இது C2 C1. இப்போ அதுக்கு அடுத்து இடையில ஒரு நிலை, நான் திருப்பி இது ஒரு புதுசான விஷயத்தை உங்களுக்கு எல்லாமே இன்ன விவரமா தெரியணுங்கிறதுக்கு அடுத்த நிலைக்கு நான் போறேன். இந்த இடத்துல ஒரு அளவு, இது WH2, இது இடுப்பு சுற்றளவு, இடுப்புலயே இடுப்புக்கு அப்புறம் வந்து ஒரு வளைவு வரும், அதுக்கப்புறம் சீட்டு வரும். இந்த இடத்துல இது யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு புதுமை. இது ஒரு புதுமை, 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 முற்றிலும் எல்லாமே புதுமை தான். இப்ப பாருங்க, அடுத்தது பாடி லூஸ் வைக்க போறேன். எல்லாமே எப்படி 1 2 3 4 இப்படி கோடு போடணும். கோடு போட்டு போனாதான் தச்சாங்கன்னா, தூக்கி எரிஞ்சாங்கனால, தச்சு அடிச்சு கலப்பி கொடுத்தாங்க கையில், அப்படியே கஸ்டமருக்கு போட்டா நச்சு நச்சுன்னு இருக்கும். இப்ப அடுத்த டீஸ் போட போறேன் பாருங்க. என்கிட்ட வந்து இப்ப நான் மைண்ட்ல ஏத்திட்டேன், இந்த கஸ்டமர் இப்படித்தான் இருப்பாங்கன்னு மண்டைக்குள்ள ஏத்தி வச்சிருக்கேன். இந்த என் மண்டை வந்து அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும். கம்ப்யூட்டரும் மண்டையும் ஒன்னும் ஒர்க் பண்ணும், என் கை அப்படியே விளையாடும். நான் ஒண்ணு இதுல வந்து இது எடிட்டிங் எல்லாம் பண்ணல, எடிட்டிங் பண்ற வேலை தைய வேலையில பண்ணவே முடியாது. எல்லாருமே சில மாதிரி கேமரா இவரை வந்து எடிட்டிங் ஏதாவது பண்றாரா, வெட்டாரு கரெக்டா முண்டா போய் சேருது, எல்லாமே சேருது, ஏதோ மாயாஜாலம் பண்றாரு போறாரு அப்படின்னு. நான் 32 வருடமா என் கலை, என் கையில எத்தனாயிரம் கோடி துணிகள் என்னால வெட்டப்பட்டிருக்குங்கிறத சொல்லவே முடியாது. நான் அவ்வளவு விஷயத்த என்ஐடியில் இருக்கிற அத்தனை விஷயம், என்ஐடி ப்ரோக்ராமுக்கு இருக்கிற 11 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் தப்பேன். அது வந்து சினிஸ்டாரை விட அதிகமாக, சினிஸ்டார்லாம் போடுறது என்ன, என்ஐடி பிள்ளைங்க எப்படி போடு, என்ஐடி போடுற பிள்ளைங்க எப்படி, ஆர்இசி பிள்ளைங்களாம் எப்படி போடும், அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டான்ஸுக்கு பண்ணுவேன். ஒவ்வொரு வெஸ்டர்ன் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணுவேன். ஒவ்வொன்றும் மேடையில் அப்படியே பேசும், அந்த பிள்ளைங்க அப்படியே பேசப்படும். அந்த அளவுக்கு நான் வந்து என் கையில் வந்து பல ஆயிரம் பேருக்கு நான் தச்சிருக்கேன். ஒன்று மட்டும் தெரியல, சுடிதார் தைச்சிருக்கேன், ஜாக்கெட் தைச்சிருக்கேன், பேண்ட் தைச்சிருக்கேன், சட்டை தைச்சிருக்கேன், ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அனைத்துமே, கோட்டு மேலே போடுற கோட்டு இது எல்லாம் தப்பேன். எதுவுமே என்கிட்ட வந்து கண்ணில் பார்த்தா அடுத்த நிமிஷம் வெட்டி தூக்கி எறிஞ்சிருவேன், அந்த நிலையில இருப்பேன். இப்போ மெட்ராஸில் இருக்க அத்தனை ஸ்கூல்லையும் வந்து பிள்ளைங்களுக்கு மேலே கோட்டு ஸ்கேர்ட்லாம் போட்டு போவாங்க. எல்லாமே நான் தைச்சிருக்கேன். என் கையில் வெட்டாத உருப்படி ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் கிடையாது. என் கையில் வெட்டாமல் இருக்கிறது அது வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவும் முறையுடன் செய்வேன், முறையுடன் செய்யணும், முறையோடு செஞ்சால் மட்டும்தான் வெற்றியாளராக மாற முடியும். வாருங்கள், இப்போ பயிற்சிக்குள்ளே போகிறோம். C1 சொல்ல போகிறேன். C1 35, 35னா 8¾, 8¾. இப்போ தான் நான் ஒரு விஷயத்தை எல்லாருமே கவனிக்கணும். இப்ப சாதா சுடிதார் வெட்டுறது வேற, காலர் சுடிதார் வெட்டுற வேற. இப்ப காலர் சுடிதார்னா 1½ வச்சே தீரணும். எதுக்கு 1½ வைக்க சொல்றேன்னா, இது வந்து முதுக பிடிச்சுக்கிட்டு இருக்கும், முதுக பிடிச்சிட்டு இருக்கும் போது இங்க எக்ஸ்டன் பண்ணணும். இல்லாட்டி இந்த ரவுண்டு கழுத்து ரவுண்டு பெருசா இருந்துச்சுன்னா இங்க கம்மி பண்ணா நல்லா லூஸ் கொடுத்துரும். ஆனா இப்ப வந்து என்ன பண்ண போறோம், ஐநக்குல காலர் வச்சு பண்ண போறோம். ஐநக்கு பண்ணும் போது எந்த வகையான குறைச்சி இங்க வச்சிடக்கூடாது. வச்சீங்கன்னா பிடிச்சி இழுத்துரும், முதுகுல பிடிச்சி இழுத்துறோம். எதுக்குனாக்க, பின்னாடி வந்து ஓப்பனே இல்லாம இருக்கு, ஃப்ரண்ட்ல மட்டும்தான் கழுத்து ஓப்பன் இருக்கும், பேக்ல ஓப்பன் இருக்காது, சுடிதார வந்து பிடிச்சி இழுத்துருக்கும். அதனால இங்க 1½ வச்சே தீரணும். இப்போ 8¾ + 1½ 9, 8¾ + 1½ 9 10 வச்சிருங்க. ஏன்னா காலர் சுடிதார் வெட்டும் போது இந்த நிலையில வெட்டணும். இங்க 1½ வைக்கிறேன், என்ன சார் அதுக்கெல்லாம் 3/4 வச்சீங்க, இதுக்கு 1½ வைக்கிறீங்கன்னா இது காலர் சுடிதார், பின்னாடி ஓப்பன் இருக்காது, கழுத்து ஓப்பன் இருக்காது, மாட்டிக்குவீங்க. மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து இந்த ஓப்பன் வந்து மேலே போயிடும். காலரை இந்த ஷோல்டர்லாம் சேர்த்து இழுக்கும் போது இந்த உள்பக்கம் தான் வரும். உள்பக்கம் வரும்போது இது லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் கரெக்டாக போகும். அடுத்தது C2 வைக்க போறேன். C2 வந்து 36, 9 + 1¼ வைக்கணும். இதில் 4 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும், 9¾. அதுல அரை வைக்க சொன்னேன், இதுல 3/4 வைக்க சொல்றேன். ஏன்னா இதுல எல்லாமே 4½ இன்ச். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், எல்லாமே கொஞ்சம் கூட்டி கூட்டி வைக்கணும். நெக்கு காலர் வந்துட்டா பாடி விஷயத்தை இந்த இடத்துல மட்டும் வேற மாதிரி நிலையை மாத்திக்கணும். அடுத்தது இடுப்பெல்லாம் மாத்த வேண்டியது இல்லை, இந்த இடத்துல மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் மாத்த போறேன். இப்ப இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. காலர் சுடிதார்ல ஒரு ட்ரிக் இருக்கு, பெரிய ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கை வந்து பாருங்க, வீடியோவை தள்ளி பார்க்காதீங்க. நான் சொல்றதுக்கும் இங்கே நீங்கள் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கும். என் பேச்சை கவனிங்க, பேச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். திருப்பி திருப்பி சொல்கிற வீடியோவை பொறுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ 9 + 1¾ 9¼. அடுத்தது இடுப்பு 30 ரூபா 7½ + 1/2 8. இப்போ வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாங்கனாக்கா 16½ கேட்டிருக்காங்க. அதனால நான் 8 விட கொஞ்சம் தகத்து தள்ளி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த காலர் சுடிதார்னால கொஞ்சம் லூஸா வேணும்னு கேட்டதுனால உள்ள போறேன்.
எட்டே கால் வச்சிட்டேன் கால் இன்ஜ் சேர்த்து வைக்கிறேன் ஏனா இந்த வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி நான் உள்ள போறேன் ஏனா உங்களுக்கு எடுத்துட்டோம் எல்லாமே எல்லா அங்க அங்கமா எடுத்துறோம் இந்த மாதிரி அளவெடுக்கு முறையும் இப்படி அங்க அங்கமா எடுத்தீனா அப்படியே வெட்டி தூக்கி எறிஞ்சிரலாம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு நீங்க நாலு அளவு எடுத்துட்டு வெட்றீங்க அது ஒண்ணு சுத்தவே படாது அப்புறம் வாடிக்கையாளருக்கு போட்டீங்கன்னா அந்த சுடிதார் ஒண்ணுமே வொர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி அளவுகளை வந்து எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 16 அளவு எடுத்தே தீரணும் 16 அளவு எடுத்தாதான் சுடிதார் சுடிதார் மாதிரி இருக்கும் அடுத்து இப்போ இடுப்பு இடுப்பு எஸ்கெட்ச்க்கு போயிரோம் இந்த இந்த நிலை அப்புறம் கடைசில தான் வைப்பேன் முதல்ல எஸ்கெட்ச வச்ச பிறகு பாட்டை வச்ச பிறகு தான் இந்த நிலைக்கே நான் வருவேன் இது வந்து உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக இந்த 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 இடம் நீங்க தப்பு பண்ண கூடாதுங்கிறதுக்காக இந்த நிலைய நான் சொல்றேன் நான் வெட்டும்போது இது வெட்ட மாட்டேன் என் கண்ணுக்குள்ள வச்சிருப்பேன் கண்ணுக்குள்ள வச்சு டக்குனு வெட்டி போட்டுருவேன் இப்ப அடுத்தது உங்களுக்கு விவரமா யூடியூப்ல எனக்கு அள்ளி தந்ததுக்காக இந்த செவல் இந்த பெசல் பரிசு 38.9 + 6.5 தான் இங்க வைக்கணும் கூட வைக்க கூடாது வச்சுட்டேன் இப்ப பாட்டம் 9.5 ஏற்கனவே இங்க இருக்கு 20 இருக்கு 20 பர்ஃபெக்டா இருக்கு அவங்க இங்க மட்டும்தான் லூஸ் கேட்டுருக்காங்க பாட்டத்துல லூஸ் கேட்கல 9.5 + 6.5 இப்ப எங்க என்ன வைக்கிறோமோ அங்க கூட அதே கூட வச்சிடணும் 6.5 - 10.5 வச்சிருங்க இப்ப எல்லாமே ஏன் சார் இங்க 6 மட்டும் வச்சா போதுமானு ரொம்ப பேர் வந்து யோசனை பண்ணலாம் இப்ப வந்து ஃபிட்டிங் மாடல் தான் ஓடிட்டு இருக்கு ரொம்ப வந்து யாருமே லூசா கேட்கறதெல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க என்ன வைக்கிறோமோ அதை விட 2 இன்ச்சு கூட வச்சு வெட்டுவோம் அது சில வாடிக்கையாளர்கள் கேட்கறதுக்கு இருக்காங்க அவங்கள பாத்துக்கணும் அது யாரு அவங்க லூசா போடுறாங்களா எப்படி போடுறாங்கன்னு பாத்துட்டு சில வாடிக்கையாளர் ரொம்ப வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் லூசா தான் கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க வைக்கிறத விட 1.5 + பண்ணி வைக்கணும் இப்ப நான் 6 இன்ச் தான் வைக்கிறேன் அவங்களுக்கு 1.5 + பண்ணணும் 2 இன்ச் ப்ளஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிலையை மாத்திட்டு இந்த லூஸை வந்து எல்லா இது வந்து எல்லாமே ஃபிட்டிங் சுடிதார் ஃபிட்டிங் சுடிதார் தான் நான் வெட்டிட்டு இருக்கேன் இது வந்து மாடலிங் சுடிதார் மாடலிங் சுடிதாருக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டிட்டு இருக்கேன் அந்த லூஸ் சுடிதார் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் வயசுக்கு வயசானவங்களுக்கு தான் வரும் வீட்டுல ஒர்க் பண்றவங்க வீட்டுல ஆபீஸ் ஆபீஸுக்கு ஏதாவது பெரிய ஆபீஸ் போறவங்க அவங்களும் இப்ப நச்சு கரெக்டா போகணும்னு வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப அடுத்து டிராயிங் போட போறேன் இப்ப இவங்களுக்கு மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பெண்டை கொடுத்துருப்பேன் எல்லாருமே சுடிதாருக்கு இப்படி போடாதீங்க இப்படி போடாதீங்க ஒல்லியா இருந்தா மட்டும்தான் இப்படி போடணும் குண்டு கொஞ்சம் C1 வந்து 35 C 36 மாறி இருந்தா இவங்க என்ன மார்பகம் பெருசா உள்ளவங்கன்னு அர்த்தம் இங்க இந்த ஜஸ்ட் இங்க C1 கழுத்துக்கிட்ட இருக்கிறத விட ஜஸ்ட் கூட இருக்கு 1 இன்ச் 1.5 கூட இருக்கு 1.5 கூட இருந்தா இவங்க மார்பகம் கொஞ்சமாவது பெருசா இருக்கு அப்படின்னு நிலையை புரிஞ்சுட்டு இப்படி போட்டீங்கன்னா புழுசுக்குன்னு அமைங்கிக்கும் இப்ப இது நான் என்ன பண்றேன் அந்த மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி மாத்திக்கிட்டு அப்புறம் இடுப்புக்கு வரேன் பாருங்க இடுப்புக்கு இந்த ஸ்கேல் எப்படி இந்த ஸ்கேல் நீங்க அவசியம் வாங்கி வச்சுக்கணும் தேவைன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா என் கையால வாங்கினீங்கன்னா மிகவும் சிறப்பா இருப்பீங்க அடுத்தது இதுக்குள்ள போறோம் அடுத்தது இடுப்பை வளைக்க போறேன் இடுப்பை வளைச்சிட்டேன் இடுப்புக்கு இந்த பெண்டை கொடுத்துட்டேன் இங்க ஒரு பெண்டு அப்புறம் ஒரு பெண்டு இப்ப என்ன பண்ண போறேன் இந்த இடுப்பு இங்க வளைஞ்சி வந்துருச்சு எல்லா பெண்களுக்கும் இந்த இடுப்புக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலை போகும் இந்த இடத்துல சீட் அப்படி அழகா போகும் எல்லா பெண்களோட இடை வந்து அழகா அப்படி திரும்பும் பெண்களை பெண்கள் ரசிங்க ஆண்களே ரசிச்சுட்டு இருந்தா ஆகாது அப்படியே அழகா அப்படி திரும்பும் திரும்புறத எல்லாரும் பாருங்க ஸ்கேல் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது திரும்பும் கை அப்படியே பேசும் அப்படி வச்சுட்டேன்னா பாருங்க அப்படியே அழகா திரும்புது பாருங்க திருப்பிட்டேன் இப்ப என்ன பண்ண போறேன் இங்க ஒரு ட்ரிக் இருக்கு இந்த ட்ரிக் மாதிரி ஓடணும் இப்ப இந்த இடத்துல ஸ்கேலை இப்படி திருப்பிக்கணும் இப்படி திருப்பிட்டு கரெக்டா பாட்டத்துல இப்படி வைக்கணும் பாருங்க எப்படியே நச்சுன்னு போகும் இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க இந்த இடை வந்து இந்த இடத்துல சீட் உட்கார்ந்துருது சீட் உட்கார்ந்துருக்குதான் ஓப்பனே வைக்கணும் அந்த நச்சு சீட்டு அந்த பட்டக்ஸ் எங்க வருதோ அந்த இடத்துல வச்சிடறோம் ஓப்பனை வச்சுட்டு அப்படி அழகா இங்க டைட் பண்ணிடுறேன் இந்த பட்டக்ஸ்ல வந்து அந்த சுடிதார் நச்சுன்னு அந்த இடத்துல வந்து உட்காரும் ஏன்னா இங்க வந்து பட்டக்ஸ் வந்துடும் அழகா சீட்டு பெருசா இருக்கும் அந்த சீட்ல போய் அந்த உட்கார்ந்த உடனே அந்த ஓப்பனை அதுவும் வந்து அப்படியே நச்சுன்னு போய் ஓட்டு ஓப்பன் அப்படியே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது பாத்தீங்கன்னா சுடிதார் அப்படியே நடந்து போகும்போது நச்சு நச்சுன்னு இருக்கும் அடுத்தது கீழே போட்டுட்டேன் பாட்டை இப்படி இந்த இடத்துல ரவுண்டு கொடுத்து இந்த இடத்துல பாட்டத்தை அமுத்திட்டேன் அடுத்தது 1.5 லூஸ் பண்றதுக்காக வைக்க போறேன் அடுத்து இங்க 1.5 சைடு ஓபன்ட்ட வரும்போது இங்க வைக்கிற 1.5 இங்க வைக்காதீங்க இங்க அதிகமா வச்சீங்கன்னா இழுத்துறோம் நல்லாவே இருக்காது இப்ப 1.5 தான் இங்க வைக்கணும் அப்புறம் கீழே வந்து 1 இன்ச் மடிச்சு வைக்கிறதா இங்க 1 இன்ச் வச்சா போதும் ஏன்னா இப்படி டபுளா மடிக்கும் போது 6.5 இன்ச் 1 இன்ச் தான் மடிப்பாங்க இப்ப அடுத்து அதுக்கும் கோடு போட போறேன் இதுலயும் இப்படிதான் போடணும்
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எல்லாமே பயங்கர டிஃபரண்டா சொல்லப் போறேன் பயங்கர டிஃபரண்டா இருக்கும் இந்த இடத்தையே வேற மாதிரி சொல்லப் போறேன் காலர் சுடிதார்னா இப்படி தான் வெட்டி நீங்க பழகணும்ங்கற விஷயத்தை சொல்லப் போறேன் யாரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிராதீங்க ஆஃப் பண்ணாம பாருங்க உண்மைகள் தையல் கலையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதாங்கறத நீங்க அதிர்ச்சி ஆக போறீங்க சும்மா நீங்க ஏதோ வெட்றீங்க வெட்றதெல்லாம் நோ வேஸ்ட் வெட்றதெல்லாம் கலைஞன் கலைஞனாவே இருக்கணும் கலைஞர்கள் கலைக்க கலைய வந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு வெட்டணும் அப்பதான் அந்த கையில வந்து லட்சுமி தேவதை வந்து கைக்குள்ள இருப்பா அந்த லட்சுமி தேவதை விளையாடும் அப்படியே விளையாண்டுட்டு பேசும் இப்ப போட்டேன் இப்ப மூணாவது கோடி நான் போட்டிருக்கேன் ஒரு கோடி இங்க தைக்க போறாங்க ஒரு கோடு பிரிக்க போறாங்க குண்டானா இங்க இந்த ஒரு கோடு இந்த இந்த தையல பிரிச்சு விட்டுவாங்க இப்ப ஓபன் இங்க எஸ்ஓ ஓபன் இதுக்கு மேல தான் இங்க கட்டு கட்டணும் இங்க ஒரு நிலையை நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க இங்க கட்டு கட்டிட்டு இங்க ஓபன் விடுவீங்க சீட் அவுட் இறங்கிருச்சுனா அவுட் முடிஞ்சு போச்சு இங்க இங்க தான் இங்க ஓபன் பண்ணனும் அதுக்கு மேல தான் கட்டு கட்டிட்டு அர்காத் பண்ணி இந்த இடத்த மடிச்சு விடணும் அத விட்டுட்டு இங்க எல்லா பெண்கள் என்ன பண்றீங்க கீழ ஓபன் வச்சிட்டு மேல கட்டறீங்க மேல கட்டும்போது இந்த சைடு ஓபன் லெங்த் கம்மி ஆயிரும் எல்லாமே இந்த நிலை தப்பாயிரும் அதனால இந்த இடத்த ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க இதுதான் இங்க தான் வந்து இன்ட் போடுறதுதான் வெட்டப்பட வேண்டிய இடம் இங்க கட்டு கட்ட வேண்டிய இடம் பண்ணிட்டேன் இது வந்து எஸ்ஓ இப்ப எஸ்ஓவை கண்டுபிடிக்க போறோம் அந்த பொண்ணுக்கு 15 தான் ஓபன் வேணும் அப்படிங்கறத நிலையில அவங்க இருக்காங்க இப்ப 15 இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் உயரம் 38 இதுவும் செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் ஓபன் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் கொடுக்கணும் 38க்கு நான் என்ன இதுக்கப்புறம் ஒரிஜினல் துணி தான் அந்த உயரம் தெரியும் இப்ப லைனிங் துணி நம்ம குறைச்சு வெட்டிட்டு இருக்கோம் ஒரிஜினல் துணி இங்க இருக்கும் இப்ப நான் அளக்க போறேன் நம்மளுக்கு தேவை 15 இருக்கா 15 கரெக்டா இருக்கு எந்த வகையான மாற்றம் இல்லாம ஒரு புள்ளி கூட மாறாம நான் வெட்டுறேன் இந்த மாதிரி வெட்டி தச்சிங்கன்னா உங்க கடை எப்பவுமே நம்பர் ஒன்ல இருக்கும் எவனுமே அசைக்க முடியாது நீங்க தைக்கணும் தைக்கணும் என்ன சார் தைக்கிற வீடியோ போடல தைக்கிற வீடியோ போடலன்னு சொல்லாதீங்க வெட்டு முறைக்கு வாருங்க வெட்டிட்டா யாருகிட்ட கொடுத்தாலும் தச்சு வாங்கிடலாம் லலிதா ஜுவல்லரிக்காரங்க பெரிய பெரிய ஜிஆர்டி எல்லாம் தங்கத்தை அவங்களா தயார் பண்ண அந்த ஓனரா உட்காந்து டாலர் தங்கத்தெல்லாம் தயார் பண்றாரு எங்கேயோ பாம்பேல வாங்குறாரு கடையில மாட்டாரு காசாக்கிறாரு நீங்க நல்லா வெட்டிட்டீங்கன்னா யாருகிட்ட கொடுத்தாலும் காசு நல்ல தையக்காரன் கிடைக்க போறான் நல்ல தையக்காரர்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கிட்டு காசாக்கிற போறீங்க மோளை வெட்டும் பயிற்சி சரியாக்குங்க வெட்டுறதே தப்பா வெட்டிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன தச்சாலும் ஒரு கதைக்கு ஆக மாட்டீங்க பாருங்க அடுத்த நிலைக்கு போறோம் ஓப்பன சரியா வச்சுட்டேன் இப்ப முண்டா டீஸ் போட போறேன் இந்த இடத்துல ட்ரிக் இருக்கு இந்த ட்ரிக் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப 2.5 வச்சேன் 4 வச்சேன் 1.5 வச்சேன் ஒன்னே ஆள் வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறேன் இங்க ஒன்னே ஆள் எக்ஸ்டன் பண்ணேன் எக்ஸ்டன் பண்ணும் இதுக்கு இதுக்கு தான் டீஸ் பண்ணும் இது கிடையாது இப்ப இதுக்குள்ள போயிட்டேன் இப்ப இந்த கிராஸ் பண்ணிட்டேன் கிராஸ் பண்ணிட்டேன் இப்ப இந்த கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமேல தான் நான் ரவுண்ட் போடுவேன் இப்ப போட மாட்டேன் இப்ப பேக்க வரைய போறேன் பேக்க எல்லாரும் பொறுமையாக பாருங்கள் பேக்கு பேக் வந்து ஐநக்கு காலரு காலர் வச்ச சுடிதார் பேக் வரைய போறேன் இந்த பேக் வரையிறது ரொம்ப பேருக்கு தெரியல தயவு செய்து எல்லாரும் பொறுமையாக பாருங்கள் பேக்ல 1.5 வச்சுக்கோங்க இங்கேயும் 1.5 எக்ஸ்டன் பண்ணுங்க இப்போ 1.5 வச்சு எக்ஸ்டன் பண்ணிட்டு 1.5 நேரா ஒரு கோடு போடுங்க இது பேக்கு பேக் வந்து எக்ஸ்டன் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க இங்கேயும் 1 இன்ச் வச்சுக்கோங்க இப்ப கழுத்து வந்து 2.5 இங்க வைக்கும் போது 2.5 வைக்கணும் ஏன்னா இங்க தப்பாங்க இந்த தைக்கிறத கழிச்சிட்டு தான் இங்க 2.5 வைக்கணும் 2.5 வச்சிடக்கூடாது இந்த 2.5 இங்க வைக்க கூடாது கூட வச்சுக்கணும் 2.5 இப்ப கோடு போட போறேன் இந்த 1 இன்ச் வச்சுட்டேன் காலை இப்ப மேல 1 இன்ச் வச்சுட்டேன் இப்ப நான் அளக்க போறேன் அளந்துட்டு இங்க இருந்து 1.75 இங்க இருந்து 1.75 இது வந்து ஃப்ரண்ட் தட்டு அதுக்கு மேல 1.75 இங்க 1.5 இருக்கு 1.75 அப்புறம் இங்க வந்து 1.75 எடுத்துட்டு இங்க மீது 1 இன்ச் இருக்கும் இப்ப கிராஸ் பண்ண போறேன் பேக் கிராஸ் ஆக போகுது கிராஸ் பண்ணிட்டேன் கிராஸ் பண்ணிட்டேன் இப்ப வந்து இப்ப பாக்கணும் இது இங்க இருந்து பாக்கணும் இந்த கழுத்து தைக்க போறோம் அந்த தைக்கிறத விட்டுட்டு பாக்கணும் இங்க இருந்து பாக்காதீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கு நிலைய பாக்க போறோம் 5 இந்த 5 இங்க இருக்கான்னு செக் பண்ணணும் 5 இருக்கு உடனே இங்க போயிடணும் 5 வச்சுட்டு தான் இந்த அளவை மார்க் பண்ணி இங்க கொண்டு கரெக்டா ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணிட்டு மேலேயும் இப்படி அழகாக இப்படி ஏற்றிடணும் ஏற்றிட்டேன் ஏற்றின பிறகு பேக் ஏற்றிட்டேன் பேக் இது பேக் வந்து எக்ஸ்டன் ஆயிடுச்சு இப்போ வந்து ரவுண்ட் பண்ண போகிறேன் பேக் கழுத்து ரவுண்டு அழகாக போட்டேன் ரவுண்டு போட்டேன்னா
முடிஞ்சு போச்சு. இப்ப ஃப்ரண்ட் இன்ன மேல் தான் வரையுவேன், ஃப்ரண்ட இன்ன மேல் தான் வரையுவேன். ஃப்ரண்ட் வரையும்போது இது இது வந்து காலர் சுடிதார் உள்ள நல்லா போய் வரலாம், உள்ள அழகா போய் வரலாம். இது மேல் மேல் சுடி மேல் பேக் தட்டோட அளவு தான் வரையறேன். இந்த ஃப்ரண்ட் வந்து வரையுவேன். இது பேக்ல வரையிட்டேன், பேக்கோட இது பேக் அப்படியே போகுது, அப்படியே ரவுண்ட் உள்ள போகுது. இப்போ ஃப்ரண்ட் உள்ள போக போகுது. அப்படி போயிட்டேன், உள்ள போயிட்டேன். இப்போ பாருங்க என்ன, இப்போ ஏ கச்ச கண்டுபிடிக்க போறேன். ஏ கச்சு சரியா இருக்கா தப்பா இருக்கா? ஏ கச்சு உள்ள போக போகுது. ஏ கச்சு நம்மளுக்கு 16 எடுத்திருக்கேன், வாடிக்கையாளருக்கு 16 எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு 8 தேவை, 8 இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போ இங்கே வச்சுட்டேன், இங்கேயும் வச்சுட்டேன். இப்போ ஃப்ரெண்டை செக் பண்ணிட்டு பேக்கு போக போறேன். ஃப்ரண்ட் ரவுண்டை செக் பண்ணோம். இங்கே ரெண்டு ஃப்ரண்ட் ரவுண்டு நம்மளுக்கு காலிஞ்சி 8னா 8.5 வேணும். அருங்க 8.5 பர்ஃபெக்டாக இருக்கும். நான் டீஸ் கண்ணுக்குள்ளே வச்சுருக்கேன், கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டே வெட்டுவேன். என் கை அப்படியே வேலை வேலை செய்யும். எது மாயம் மந்திரம்லாம் இது கிடையாது, மாயமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, மசாலாவும் கிடையாது. இது எடிட்டிங் பண்ணுற வேலை கிடையாது, எடிட்டிங் பண்ணுற வேலையே கிடையாது. இங்கே வந்து கம்மி பண்ணியிருக்கேன், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணது கரெக்டாக இதுக்குள்ளே பிடிக்கும் போது என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு தேவை 8.5 பேக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரணும். இப்போ இங்கே தப்பாங்க, இந்த பேக்கில் இந்த இடத்துல தப்பாங்க, இவ்வளோ தச்சிருவாங்க. இப்போ தச்ச பிறகு நம்மளுக்கு பேக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறேன். பேக்கை பார்க்க போகிறேன். பேக்கில் ஒரு புள்ளி கூட இருக்கணும், 8.5 ஒரு புள்ளி, எதுவுமே மாறாது. அப்படியே நான் மண்டைக்குள்ளே வச்சுருவேன், இந்த கஸ்டமரை மைண்டில் ஏற்றிடுவேன், கம்ப்யூட்டர் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்குவேன். இவங்க இப்படி தான் இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி டீஸ் போட்டால் அந்த டீஸ் போட்டால் ஒரு புள்ளி கூட மாறாது, மாறாமல் அப்படியே நச்சு நச்சுன்னு வரும். இந்த அளவெடுத்து அளவு ஜாக்கெட்டை வெட்டும் முறை ஒன்று வெட்டு அளவு, ஏன்னா பெரும்பாலும் அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் தைக்கிறீங்க. அந்த அளவு ஜாக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வெட்டணுங்கிறது ஏற்கனவே பேட்டர்னை பார்த்துட்டீங்க. இப்போ ஏன்னா இந்த 140 பொதுவுக்கு அப்புறம் பயங்கர டிஃப்ரெண்டாக போடணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அளவு ஜாக்கெட்டை வைத்து எப்படி எடுப்பது. அந்த அளவு ஜாக்கெட்டில் அந்த உருவத்தை கண்டுபிடிச்சி வெட்டுற டைலர் மட்டும் தான் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும். அந்த வீடியோவும் பேசப்படும். அடுத்தது இப்போ நம்ம வெட்டுற வெட்டு எல்லாம் போட்டுட்டேன், 3-4 எல்லாமே டிராயிங் போட்டேன், முண்டா எல்லாம் வந்துருச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது புரியலன்னா திருப்பியும் சொல்கிறேன். இங்கே 2.5, இந்த 2.5 விட்டுருங்க. இங்கே வைக்கும்போது இங்கே தைக்கிற அளவு என்னவோ 2.75 யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேனாக்கா, இங்கே 1.75 எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இங்கேயும் 1.75 எக்ஸ்டெண்ட் பண்ணோம். 35 சுடிதார், 35 பாடிக்கு 1.75, 28-30 வந்தால் 1.5, அப்புறம் 38 மேலே போனால் அதோட நிலையை வேறு மாதிரி மாற்றிக்கணும். 40 மேலே போகும்போது இந்த இடத்த வேறு மாதிரி மாற்றணும். இதெல்லாம் நான் இன்னும் ஓப்பனாக சொல்லலை, இதெல்லாம் அந்த சொல்ல முடியாது. சில விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டு சில விஷயத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ 45 வந்தால் எப்படி சொல்கிற பேஸ் பண்ணணும், 38 மேலே வேறு மாதிரி வெட்டணும், 44 வந்தால் வேறு மாதிரி வெட்டணும். அப்போ ஒவ்வொரு நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கழுத்தை மேலே கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஷோல்டர் பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும். 44-40 மேலே போயிட்டால் ஷோல்டர் பெருசாகிடும். அப்போ ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டவுன் பண்ணணும். இது எல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குது, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் உள்ளே போகணும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேனாக்கா, இங்கே 2.75 இதை பார்க்கணும். இங்கேருந்து இங்கே இந்த அளவு எவ்வளோ 5 இருக்குது, இந்த 5 இங்கே கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே தச்சா நச்சுன்னு போய் இப்படி உட்காந்துடும், இங்கே தப்பாங்க இங்கே தப்பாங்க. இதை எடுத்து இப்படி வச்சா நான் அழகாக போய் இப்படி உட்காரும். அதையும் கடைசியில் இப்போ காட்ட போகிறேன். பேக்கை ஃபஸ்ட்டு வெட்ட போகிறோம், பேக்கை முதல்ல வெட்டிடுவோம், அப்புறம் ஃப்ரெண்டை அப்புறம் வெட்டுவோம். ஃப்ரெண்டை இங்கே வெட்டுறேன், இப்போ பேக் உள்ள நம்ம போக போகிறோம். அந்த டீஸ் போடும்போது பாருங்கள் அந்த அழகு இருக்கும், அப்படியே வந்து சுடிதாரை அப்படியே வந்து அவங்க உடம்பு அப்படியே சித்தரித்து வச்ச மாதிரியே இருக்கும். இது மாதிரி போட்டு பழகணும். எங்கேயாவது தப்பு பண்ணாங்க, தைக்கிறவங்க தள்ளி தைச்சாலும் அந்த சுடிதார் தப்புங்கிறத உடனே கண்டுபிடிச்சி விடுவேன். பேக்ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு வெட்டுறேன், ஃப்ரெண்ட் 2 அப்புறம் வெட்டுறேன். அப்படியே அழகாக அந்த ரவுண்டு பாருங்கள், அப்படியே அழகாக பேசும் அந்த ரவுண்டு, அப்படியே பேசும், அப்படி நச்சுன்னு போய் அப்படி திரும்பும். இங்கே இங்கே தான் நம்ம பழைய சுடிதார் விட்டோம், பழைய சுடிதார்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே போயிட்டேன், வெளியே போய் முண்டாவை திருப்பியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து டைட் பண்ணிட்டேன், இப்போ மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு கொடுக்க போகிறேன். அப்படியே மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடிதார் அப்படியே பேசும்,
அப்படியே பேசோம் இன்னொரு விஷயத்தை இப்ப ஓபன் பண்ணப் போறேன் இது முக்கியமான விஷயம் இப்ப ஃப்ரண்ட் நான் வெட்டிட்டேன் ஃப்ரண்ட் வெட்டப்பட்டது பேக் வெட்டிட்டேன் இப்ப வந்து இந்த இடத்துல ஏன் அந்த மார்பகம் நீங்க ஏசார் சுடிதாருக்கு இப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் தான் ஜாக்கெட்டுக்கு வைக்கிறீங்க மா இதுக்கு வைக்கிறீங்க ஃபேஷனா மாடல் போட்டா என்ன பண்றீங்க அப்படினா இப்ப ஜாக்கெட் போட்டாங்கனாக்க கீழ பட்டி இருக்கு பிரா போட்டு மேலே ஏத்திறாங்க மேலே ஏத்தி இறுக்கி கட்டிறாங்க ஆனா சுடிதாருக்கு என்னதான் பிரா போட்டாலும் அப்படியே தள்ளி கீழ ஓடியாந்துறோம் கீழ ஓடியாரும்போது அந்த ரவுண்ட் வந்து அழகா அப்படி வைக்கணும் வேற வழியே கிடையாது அதனால அத நோக்கி நான் நகருவேன் இப்ப வந்து சுடிதார் போட்டாங்கனா ஜாக்கெட் போட்டாங்கனா இங்க 9.5 இன்ஜில இருக்கும் சுடிதார் போட்டா அது 11 இன்ஜில வந்து இங்க நிக்கும் இங்க நிக்கும் போது நான் அந்த பெண்டை கொடுத்தாதான் அந்த லூஸுக்கு தந்த மாதிரி அப்படி நச்சுன்னு போய் உட்காரும் சில பேர் சுடிதாருக்கு இப்படி ஒரு டாட் போட்டு தைக்கிறாங்களே அப்படின்னா அது பெரும்பாலும் யாரும் விரும்புறது இல்லை ஏன்னா அது போய் ஷார்ப்பா நிக்கும் சுடிதாருக்கு அப்படி ஷார்ப்பா நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி ஏன்னா நம்மளுக்கு இடைய சரி பண்ணாலே ஓகே ஆகிற போகுது அதனால சுடிதார் போடுறதுக்கும் ஜாக்கெட் போடுறதுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கு ஜாக்கெட் வந்து இழுத்து பிடிச்சி பட்டி இழுத்து பிடிச்சி மேல் நோக்கி கொண்டே வச்சிரும் ஆனா சுடிதாருக்கு என்னதான் அவங்க பிரா போட்டாலும் கீழே இறங்கி ஓடியாந்துரும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கீழே இறங்கி அப்படி வந்து நச்சு பிடிச்சி இந்த இடுப்பு பிடிச்சி நிக்கிற மாதிரி வெட்டியிருக்கேன் இந்த முறையில சுடிதாருக்கு வெட்டணும் இதெல்லாம் தெரிஞ்சு வெட்டினாதான் இங்க நம்பர் ஒன் ஆனா இந்த நிலையை தெரிஞ்சுக்கணும் அவங்க மார்பகம் எப்படி இருக்கும் சுடிதார் போட்டா இறங்கி ஓடியாந்துரு என்னதான் அவங்க கம்பெனி பிரா போட்டாலும் இறங்கிரும் இறங்கிதான் நிக்கும் அதனால இறங்கி நிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சுடிதார்லாம் சில மாற்றங்களை இந்த இடத்துல மாத்தணும் மாத்தி வெட்டினா சுடிதார் இடையில இந்த இடுப்பு இருக்கு அந்த இடத்துல போய் இறுக்கி பிடிச்சிக்கும் இங்க லூஸ் கொடுத்துக்கும் லூஸ் கொடுக்கும் போது இந்த இடமே பார்க்க அவங்களுக்கு கவர்ச்சியா இருக்கும் இப்ப அதை நோக்கி அடுத்தது நகர போறோம் இப்ப ஷோல்டர் மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்றது அழகா தெரியும் பாருங்க இந்த ரவுண்ட் போய் இப்படி போய் இப்படி வந்துருச்சு இப்ப இதுலயும் லைட்டா காலிஞ்சு கிராஸ் எல்லாத்துக்குமே ஏன் பண்ண சொல்றேன் இப்ப கவர் தட்டு எடுக்க போறேன் இந்த கவர் தட்டு லூஸ் ஆயிருங்கிறதுக்காக அந்த காலிஞ்சு உள்ள தட்ட போறேன் தட்டிட்டேன் இங்க அர்காத் பண்ணிருங்க கழுத்துக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கு அர்காத் பண்ணிருங்க பண்ணிட்டேன் இப்ப இந்த காலிஞ்சு தட்டினோட என்ன பண்ணுனா இந்த நிலை வந்து கூட போகும் இந்த நிலை போறதுனால கொஞ்சோண்டு லைட்டா இந்த இடத்தையும் ஒரு தட்டு தட்டிக்கணும் தட்டிட்டோம் இப்ப தட்டிட்டு கவர் தட்டு எடுக்க போறேன் கவர் தட்டுறத எடுக்கிறத எல்லாரும் பாருங்க கவர் தட்டு ஃப்ரண்ட் தட்டு எடுக்க போறேன் கண்ணுல வந்து இந்த ஷேப் வரணும் ஷேப் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் என் கண்ணுக்கு தெரியும் நான் கண்ணுல வந்து அதை அப்படியே பேசணும் அந்த பேசாத பேசுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அந்த துணியை வந்து துணியும் நானும் ஒன்னாயிருவேன் துணிக்குள்ள நான் போய் குதிச்சு அதுக்குள்ள முருகப்பெருமானும் வேதாந்திர மகரிஷி நீந்திக்கிட்டு இருப்பாங்க அவர் தான் இந்த கிளாஸ் நடத்துறாங்க ரெண்டு பேருமே முருகப்பெருமான் நடத்துறாரு வேதாந்திர மகரிஷி நடத்திட்டு இருக்காரு நான் நடத்தல நான் வந்து சும்மா மனிதன் கடவுள் வந்து நடத்திட்டு இருக்காரு இந்த பாடத்தை அதனால கடவுளே நடத்திட்டு இருக்காருன்னு எல்லாம் திங்க் பண்ணி பாருங்க கடவுள் தான் நடத்திட்டு இருக்காரு இந்த பானத்தை நான் நடத்தல நான் என்னுடைய குருவும் முருகப்பெருமானும் பழனி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை என் கைக்குள்ள வந்து அவங்க ரெண்டு பேருமே விளையாடுறாங்க இப்ப வெட்டுறேன் அர்த்தாத் பண்ணி இப்பதான் அர்த்தாத் பண்ணுவேன் இப்ப பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் எதுவுமே ஒன்னு கூட உங்களால குறை சொல்ல முடியாது இப்ப அர்காத் பண்ண போறேன் எல்லாமே அர்காத் C2 அர்காத் இதுல வந்து எல்லாமே அர்காத் பண்ணிடுவேன் ஏன்னா இதுல பண்றேன் இது வரைக்கும் பண்ணி காட்டல இப்ப காட்ட போறேன் CWH ஒரு அர்காத் இங்கதான் எல்லாமே வெட்டப்படும் இங்க வெட்டிடுவாங்க இப்ப இங்க ஒரு அர்காத் இங்க அர்காத் பண்ணணும் இங்க அர்காத் பண்ணிருங்க இப்ப சைடு ஓபன்ல அர்காத் பண்ணிட்டேன் அர்காத் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இங்கதான் கட்டுக்கட்ட போறாங்க அங்கேயும் ஒரு காருக்கு அர்காத் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இதில் ஓவர்லாக் தச்ச உடனே ஓவர்லாக் போட்டுருங்க ஓவர்லாக் போட்டு கத்திரிக்கோலில் வந்து ஓப்பன் பண்ணிடணும் இப்படி ஓப்பன் பண்ணணும் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும் இந்த இடத்துல தான் அவங்க கட்டு கட்டிடுவாங்க இந்த 1, 2, 3 மூணு இடத்துல ஓப்பன் பண்ணணும் இந்த இடுப்பு எவ்வளவு சின்னதாகுதோ ஓப்பனை வந்து கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது விரியும் இப்படி விரியும்
இப்படி விரியும் இப்படி விரியும் சுடிதார் வந்து உள்ள வெட்டாம விட்டுட்டீங்கன்னா இந்த அதிக பெண்ட் வரும்போது இழுத்து பிடிச்சிட்டு சுடிதார் அயன் பண்ணி அப்ப ரெடிமேட் சுடிதார்லாம் உள்ள போய் பாருங்க இப்படி அர்க்காத் பண்ணிருப்பாங்க எதுக்கு அர்க்காத் பண்ணினா இழுக்காம அப்படி வந்து நச்சுன்னு உட்கார்றதுக்காக அதனால இங்க ஒரு கட்டிங் பண்ணோம் இங்க ஒரு கட்டிங் பண்ணோம் இங்க ஒரு அது ஓவர்லாக் போட்டு தான் கட்டிங் பண்ணோம் சும்மா கட்டிங் பண்ணா பிரிஞ்சிட்டு வந்துரும் அதனால ஓவர்லாக் போட்டுட்டு கட்டிங் பண்ணினா பிரியாம இருக்கும் அதனால இந்த 1 2 3 மூணு ஓபன் பண்ணிட்டீனா சுடிதார் அப்படி இடுப்பு வந்து இப்படி வளைஞ்சி இப்படி இழுத்து குடுத்துறோம் அதனால இதையும் நோத்தி இதையும் ரொம்ப கவனமாக செய்யுங்கள் எல்லாமே தனி 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 தனியா சொல்றேன் இது உலகத்தில் யாருமே தையல் கலையில் சொல்லாத ரகசியம் இது கடையில் நடக்கும் ரகசியம் 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 அதுக்கு அப்புறம் இப்பதான் ஷோல்டர் வச்சு பார்க்க போறோம் ஷோல்டர் முண்டா கரெக்டா இருக்கா நம்மளுக்கு ஏஹெச் வந்து 16 இருக்காங்கறத கண்டுபிடிக்க போறோம் 8 வேணும் 8 இருக்காங்கறத பார்க்க போறோம் இங்க தைக்க போறாங்க இப்ப ஏற்கனவே 4 இன்ஜ் கூட போட்டுறோம் ஃப்ரண்ட் கொஞ்சம் குறஞ்சி இருந்தாலும் ஃப்ரண்ட் குறஞ்சி 4 இன்ஜ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லை பேக் கூட இருக்கணும் இப்ப 8 இருக்காங்க இங்க இருந்து மெதுவா பாருங்க மெதுவா அழகா அப்படி திருப்பி பாருங்க 8 கரெக்டா இருக்கு எந்த வகையான ஏஹெச் 16 16 ல பாதி 8 8 எந்த வகையான மாற்றமும் இல்லாம இருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இப்ப பேக்ல வந்து நமக்கு 8 வேணும் இத தச்சி இந்த 8 கொண்டு வர போறதுக்கு பேக்கை நான் அளக்க போறேன் பேக்கி இங்க வந்து இங்க தையல் தச்சிருவாங்க தச்சிட்டு பின்னாடி உள்ள போக போறேன் பின்னாடி இப்படி அளந்து பாத்துக்கணும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு இந்த இடத்தை நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தப்பு பண்ண இந்த மாதிரி காலர் யாரும் வெட்டினதே கிடையாது இது வந்து லேட்டஸ்ட் மாடல் நான் வெட்டுறேன் இது அதி பயங்கரமா இருக்கும் இப்ப காலரை வெட்டி காட்டுவோம் பாருங்க அப்படியே உள்ள வரணும் உள்ள இப்படியே மெதுவா நகரணும் மெதுவா நகர்ந்து இப்படியே வரணும் வந்துட்டு கரெக்டா அந்த அர்க்கத்துல 8.5 வரணும் எதுவுமே மாறாது இதெல்லாம் யாரு இது என்ன சத்தியத்து கட்டுப்பட்டு இருக்கு இதெல்லாம் யார் நானா நடத்துறேன் முருகப்பெருமான் நடத்துறார் வேதாந்திர மகரிஷி நடத்திட்டு இருக்காரு நானா நடத்துறேன் அவர் வந்து டிஸ் போட்டு கச்சி கச்சின்னு காட்டிட்டு இருக்காரு அவர்